வணக்கம், வெல்கம் டு அன்லேர்ன் ஃபேக்ட்ஸ், அதாவது அறியாத உண்மைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, இந்தியாவில் வட மாநிலங்களில், குறிப்பாக அசாம் உத்தரப்பிரதேஷில் ஸ்க்ரப் டைபஸ் நோய் பரவுது. ஸ்க்ரப் டைபஸ்னா என்ன, அதை எப்படி தடுக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விலாவாரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரப் டைபஸ் நோய் பாக்டீரியா தொற்றினால் பரவுது. ஓரியன்ஷியா சுசுகாமிசு அல்லது ரிக்கட்சியா சுசுகாமிசு என்னும் ஒரு வகை பாக்டீரியாவால் இது பரவுது. இந்த நோய் பூச்சிகள், பெண் போன்ற சிறு பூச்சிகள் கடிப்பதன் மூலம் பரவுது. இந்த நோய் புரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம இதிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம். ஸ்க்ரப் டைபஸ் நோயின் அறிகுறிகள் பூச்சி கடிச்சதுல இருந்து 10 நாள் கழிச்சு தான் தெரிய ஆரம்பிக்கும். அதன் அறிகுறிகள் என்னன்னா, கடுமையான உடல் வலி அல்லது தலைவலி, தலைவலியுடன் சளி மற்றும் நடுக்கத்துடன் காய்ச்சல். நம்ம சருமத்தில் தடிப்புகள் வரும் மற்றும் பூச்சி கடித்த இடத்துல மிகப்பெரிய தடிப்புகள் வரும். நம்ம உடம்புல இருக்கிற நன்னீர் கணுக்கள் அதாவது லிம்ப் நோட்ஸை விரிவடைய செய்யும். இந்த நோய் நமக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். இதன் அதிகபட்ச அறிகுறி என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள ரத்தப்போக்கை ஏற்படுத்தி ஒவ்வொரு உறுப்பாக செயலிழக்க வச்சு கடைசியில் கோமால தள்ளிவிடும். ஸ்க்ரப் டைபஸ் நோய் மேலே சொன்ன அறிகுறிகளில் ஏதாவது தெரிஞ்சால் உடனே அதுக்கான பரிசோதனையை செய்யவும். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாமல் டாக்டர்கள் உடனடியாக அதுக்கான சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நோய்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லோருக்கும் கொடுக்கலாம், எந்த வயதினருக்கும் கொடுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக சிகிச்சையை ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நோயிலிருந்து சீக்கிரமாக விடுபடலாம். வருமுன் காப்போம் போல இந்த நோய் வராமல் இருக்க என்னென்ன பண்ணலாம், ஏன்னா இதுக்கான தடுப்பூசி இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. பூச்சிகள் கடிக்காமல் இருக்க நாம் என்னென்ன பண்ணால் நோய் பரவாமல் இருக்கும். நோய் பரவும் பகுதிகளுக்கு பயணம் செய்யாமல் இருப்பது, பூச்சிகள் வாழும் இடங்களில் அவ்வளவாக செல்லாமல் இருப்பதே நல்லது. பூச்சி வெரைட்டி அதாவது இன்செக்ட்ஸ் ரெப்பலண்ட்டை பயன்படுத்துங்கள். பூச்சி வெரைட்டி பூச்சிகளுக்கு எதிராக செயல்படுகிறதா என்பது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பூச்சி வெரைட்டி துணியால் மூடப்பட்ட இடங்களில் பயன்படுத்த வேண்டாம். குழந்தைகளுக்கு கை கால் எப்பவுமே துணியால் மூடி வச்சிருங்க மற்றும் தூங்கும்போது கொசுவலையை யூஸ் பண்ணுங்க. உங்க வீட்டு பக்கத்துல செடி கொடிகள் அதிகமாக இருந்தால் எப்பவுமே ஜன்னலை சாத்தி வச்சிருங்க. அப்படி சாத்தி வைக்க மனம் இல்லைன்னா ஜன்னலுக்கும் கதவுகளுக்கும் கொசுவலையை அடிச்சிருங்க. இதனால பூச்சி உள்ள வராது. இன்செக்ட்ஸ் ரெப்பலண்டை குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் உஷாரா இருங்க. கண்ணு, வாய், மூக்கு அல்லது புண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரப் டைபஸ் நோய் குணப்படுத்தக்கூடிய நோய் தான். ஆரம்பத்திலே இதை கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இதிலிருந்து மீண்டு வரலாம். உங்களுக்கு ஸ்க்ரப் டைபஸ் நோய் பற்றி சந்தேகமோ அல்லது அறிகுறிகளோ இருந்தால் உடனே டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஏன்னா வருமுன் காப்பதே சிறந்தது. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.